हलो वीवर्स वनकम वेलकम बैक टू वशन फैशन इनकी नम्बर वीडियो पाकपोना काटन तुणी एपी वेजिटेबल बैग कट पड़ी स्टिच पड़े अब पातल अदको अल अंद वेजिटेबल पिक्चर्स एपड़ी वरजी पेंट पड़े अब वीडियो नम्बर पाकल सो इतना पाती हेडमेडा एं मिशी प्रिंट कैमारी डिजाइन ना ये ट्रेस पड़ों कईलिए वरजदा सो इत पाती वीटल पड़े और चिना बिजन ईडियावे ना पाक नम्बर वीटल पड़ोना ना आपर्चुनिटी नम्बर कान वायर इत पाती फ्रेंड आफर को सो इत आडर कुछ अगरदा और पदमू वेजिटबल नेम वेजिटबल्समें बैग स्टिच पड़ी को फ्रिजर स्टोर पड़े मेरी बैग स्टिच पड़ी को रोम नाला केटा सो इतना अद्क ना पड़ान नेर कैके व्यूवर्स इतना पाती डिजाइन पड़ सोल कचल नान कया पड़ी पेंट पड़ा इतना एपी पड़े एपी कट पड़ी स्टिच पड़े एपी पेंट पड़े एपी ड्रा पड़े वीडियो स्किपन फांग पाती ना और पदमूणु तेवान तुणी एलिए ना इतमी कट पड़ी वचर ना और नालु मीटर काटन तुणी एड़े नालु मीटरमें पाती रउंडा धारा और पदक तकल ना कड़ी पाती पदमूणु सईजे कीधरक अमेनिंग रे तुणी पाती कल केजी हाफ केजी कैपासी की सो धारा और पदमूणु वेजिटेबल बैग नम्बर क ओके पदमू वेजिटेबल बैग्सू पाती कैपासीटी एवलोना वन टू वन केजी वन और वन केजी अल्वर ओके ना इप्डा कट पड़ी वचर एपी पांग लेंत पाती पकड़ी दा ना फा कट पड़ी वचर रेडा फोल्ड पड़े कट पड़े ना की स्टिच पड़पद कईडू मेल स्टिच पड़पे ओके सैड नील पाती लेंत पाती अप्राक्स करेक्टा पाती 12 इंच सॉरी 13 इंच हाइट 11 इंच विड्थ ओके 13 इंच हाइट सो 11 इंच विड्थ एडुत्तिरुक्कर अगलम वंदुट्टु 11 इंच उयरम वंदुट्टु 13 इंच सो 13 प्लस 1 इंच एक्स्ट्रा एडुत्तिरुक्कर अगलत्तुल 2 इंच एक्स्ट्रा एडुत्तिरुक्कर 11 प्लस 2 इंच एक्स्ट्रा एडुत्तिरुक्कर सो टोटला पाथींगना 13 इंच विड्थ உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் எடுத்துக்கேன் ஸோ இதெல்லாம் தைச்சு வர அளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 இன்ச் சாரி 13 இன்ச் ஹைட்டு அண்ட் 11 இன்ச் வித்து வரணும் ஸோ ஓகேவா எல்லாமே தையலுக்காக ப்ளஸ் 1 இன்ச் ஹைட்டில் எடுத்துருக்கிறேன் 2 இன்ச் வித்தில் எடுத்துருக்கிறேன் ஸோ இப்போது ஜிப்பு வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கான ஜிப்பும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் 12 இன்ச் சாரி 13 இன்ச் ஹைட்டு 11 இன்ச் வித்து கரெக்டாக அளவு ஓகேவா ப்ளஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா அகலத்துக்கும் ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா உயரத்துக்கும் நான் தைக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா இப்போது இதை நான் ஜிப்பு வந்துட்டு மேல் பக்கமாக வச்சு நான் தைக்க போகிறேன் அதாவது துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஜிப்பு வைக்கணும் ஜிப்போட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல பக்கமாக தான் இருக்கணும் மேல் பக்கம் வந்துட்டு ராங் சைடாக இருக்கணும் அதாவது நல்லா பாருங்கள் ரைட் சைடும் ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி நான் அந்த ஜிப்பை ஸ்டிச் பண்ண போகிறேன் ஜிப்போட ரைட் சைடும் துணி இப்போ வந்து பிளைனாக இருக்கிறதுனால ரைட் சைடு ராங் சைடு இதில் கிடையாது ஸோ சப்போஸ் டிசைனர் கிளாத்தாக இருந்துச்சுன்னா ரைட் சைடு வச்சு ரைட் சைடுக்கு மேலே ஜிப்போட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதாவது மேல் பக்கம் ஜிப்புக்கு ராங் சைடு இருக்கணும் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஜிப்பு வந்துட்டு நம்ம தைக்கும் போது இந்த மாதிரி ஃபோட்டு யூஸ் பண்ணணும் சிங்கிள் ஃபோட்டு இது ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஃபோட்டு நம்ம தைக்கக்கூடாது சிங்கிள் ஃபோட்டை வச்சு தைக்கணும் இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த துணியோட மேல் பக்கம் அதாவது ஓப்பன் சைடு வாய் திறக்கிற பக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன் சைடு அதில் ஜிப்பு வந்துட்டு கவுத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு எண்டுலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணணும் ஒரு பக்கம் துணி மட்டும் எடுத்துக்கோங்க ஆப்போசிட் சைடு எப்படி தைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ தைக்கும்போது ஜிப்பை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தைக்க முடியும் ஸோ அந்த கார்னராகவே நல்ல அட்ஜஸ்ட்லேயே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஸ்டிச் ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைட் தச்சு முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக வர எக்ஸ்ட்ரா வர ஜிப்பை நம்ம கட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ ஒரு பக்கத்தில் நான் இப்போது
தச்சிட்டேன். இது என்ன பண்ணுன்னா அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த பக்கமாக ஒரு மேல் தையல் டாப் ஸ்டிச் போடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கார்னராக ஓரமாக ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டோன்னா தையல் பிரியாமல் இருக்கும், ஜிப்பும் பிரியாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுடணும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஜிப்போட ரைட் சைடு, துணியோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி தைக்கணும். ஜிப்பு நம்மளுக்கு பார்க்கும்போது மேலே ராங் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். தைச்சிட்டு திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுரும். இப்போது ஆப்போசிட் சைடு நான் தைக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடு இப்படி தைக்கக்கூடாது, அதை இந்த பக்கமாக திருப்பிட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு, ஜிப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு தைச்சிட்டு, அதாவது இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வெளிப்பக்கமாக ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இருக்க ஜிப்பை வெளிப்பக்கமாக தைச்சி திருப்பினேன். இப்போது உள் பக்கமாக தைச்சி நான் திரும்ப வெளிப்பக்கமாக நான் இப்போ திருப்புறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி உள் சைடு நான் தைக்க போகிறேன். தைச்சிட்டு வெளிப்பக்கம் சைடு திருப்பிட்டு டாப் ஸ்டிச் போடணும் ஆப்போசிட் சைடு தைக்கும்போது. ஸோ இப்போ நல்லா பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் என்ன, இந்த மாதிரி மடித்து கூட மேலேயே நம்ம ரைட் சைடை தைச்சிடலாம். பட் அது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள் பக்கமாக தைச்சி வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அந்த டாப் ஸ்டிச் நான் போட போகிறேன் ஆப்போசிட் சைடுக்கு. பாருங்கள், அதே மாதிரி கார்னராக ஸ்டிச் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஓரம் அடிக்கணும். ஸோ இந்த வெஜிடபிள் இந்த பேக் தைக்கிறது ரொம்ப ஈஸி. ஹேண்ட்பேக் தைக்கிறதும் மோரார்லெஸ் இதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு ஹேண்டில் மட்டும்தான் அதில் எக்ஸ்ட்ரா வரும். இன்னொரு நாள் அதை உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக தைச்சிட்டேன். இப்போ வெளிப்பக்கமாக திருப்பி அந்த டாப் ஸ்டிச் இந்த சைடு நான் போடுறேன். ஓகேங்களா, ஜிப்பை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ அதே மாதிரி நான் இங்கே டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது எக்ஸ்ட்ரா வர ஜிப்பை நான் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இப்போது நான் சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இந்த சைடு ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போது. ஓகேங்களா, ஸோ இப்போ சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் உள் பக்கமாக இப்போது ஜாயின் பண்ண போகிறதில்ல, நல்ல பக்கத்துலேயே நான் ரெண்டு சைடையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிட்டு திரும்ப நான் ஏற்கனவே நான் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ண இல்லையா, அதுக்கு மேலேயே திரும்பவும் கொஞ்சம் சைடு ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உள் பக்கமும் வெளிப்பக்கமும் அந்த ரா எட்ஜஸ் அந்த நூல் எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம தைச்சோன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல பக்கத்துலேயே சைடு ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறேன். இப்போது ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டுட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் திரும்பவும் உள் பக்கமாக, அதாவது உள்ளே இருக்கிற கெட்ட பக்கம் ராங் சைடு நான் திருப்பியிருக்கேன். இப்போது இப்போ திருப்பும்போது இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா. ஸோ நம்ம ஏற்கனவே நல்ல பக்கத்தில் சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி வச்சு இந்த இடம் வரைக்கும் நான் ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஸோ அப்படி இப்படி ஜாயின் பண்ணுறப்போ வெளிப்பக்கம் திருப்பும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல ஒரு ஃபினிஷிங். உள் பக்கமும் வெளிப்பக்கமும் சேர்ந்தனால நம்ம தையல் எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நூல் எதுவுமே வெளியில் வராமல் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே தைச்சதில் நல்ல பக்கத்தில் தைச்சி உள் பக்கமாக திருப்பிட்டு, ஸோ தைச்ச பக்கத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சு திரும்ப ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது ரெண்டு பக்கமுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஓவர்லாக்கு அந்த மாதிரி அடிக்க தேவை கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஓகே வியூவர்ஸ். ஸோ பேக் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் ஒரு 13 பேக்கையுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு தடவை அந்த மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன். 13 இன்ச்சு ஹைட்டு, 11 இன்ச்சு வித்து, இவ்வளோ தான் இதோட மெஷர்மெண்ட்டு. நான் தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்கு 1 இன்ச்சும் வித்துக்கு 2 இன்ச்சும் நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி எல்லா பேக்கையுமே நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் திரும்பவும் ஜிப்பு வைக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி அடிப்பக்கம் வந்துட்டு நல்ல பக்கம் ஜிப்போட
ஜிப்போட நல்ல பக்கம் வந்துட்டு அடிப்பக்கத்தில் வச்சு துணியோட நல்ல பக்கத்தில் ஃபேஸ் பண்ணி நம்ம தைக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு தைக்கும்போது உள்பக்கமாக தைச்சி வெளிப்பக்கமாக திருப்பி நம்ம மேல் தையல் போடணும், டாப் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் நல்ல பக்கத்துலேயே சைடு ரெண்டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப உள்பக்கமாக திருப்பிட்டு திரும்ப ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டோம்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். நம்ம கீழே தைக்க போகிறது கிடையாது, இந்த ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணும், மேலே ஜிப்பு தைக்கிறோம். ஸோ அவ்வளோதான், இது ரொம்பவே ஈஸியான ஒரு பேக் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு 13 பேக்கையுமே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எல்லா பேகுக்குமே எப்படி நம்ம ஒன்று ஒன்றா வரைஞ்சி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துருக்குறேன். ஃபேப்ரிக் பெயிண்ட்டுனா துணியில் போடுற பெயிண்ட்டு தான் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. ஸோ இப்போ ஃபேப்ரிக் பெயிண்ட்டு அதுக்கேற்ற ப்ரெஷ்ஷஸ்ஸு பென்சிலு எல்லாமே எடுத்துருக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ப்ரெஷ்ஷு இதெல்லாமே நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டு எதுக்குன்னா நம்ம துணியோட நடுவில் விட்டு நம்ம டிசைன் பண்ணணும், ஏன்னா ஆப்போசிட் சைடு பெயிண்ட் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த போர்டு நான் எடுத்துருக்குறேன், ஓகே. ஸோ இவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எப்படி வரைஞ்சி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கேரட்டு தான் இப்போ நான் வரைய போகிறேன். உள் பக்கமாக இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டை உள் பக்கமாக நான் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வரைஞ்சிடலாம். இப்போது துணியோட சென்டர் போர்ஷன் நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ மேலே கீழே ஈக்குவலாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சைடு இந்த ரெண்டு சைடும் மேலேயும் கீழேயும் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ நான் கேரட் நான் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு 13 வெஜிடபிள்ஸ்க்குமே நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பென்சிலில் ட்ரா பண்ணும்போது ரொம்ப டார்க்காக வரைய வேண்டாம், அதனால தான் இதில் தெரியல, நான் ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பென்சில் ட்ராயிங்கை நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ லீஃப் எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு, அந்த ரூட் எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போது இதுக்கு நம்ம கலர் பண்ணிடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எனி 12 கலர்ஸ் தான் இருந்துச்சு. கரெக்ட், எக்ஸாக்டாக எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே மோஸ்ட்லி க்ரீன் கலர் தான் தேவைப்பட்டது, பட் என்கிட்ட டார்க் க்ரீன் தான் இருந்துச்சு. ஒரு ஒரு கலரோட மிக்ஸ் பண்ணி தான் லைட் க்ரீனை நான் கொண்டு வந்தேன். என்னென்ன கலர்ஸில் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் நான் கேரட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டார்க் ஆரஞ்சு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டோட கொஞ்சமாக ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி தான் தண்ணியில் டிப் பண்ணி தான் அடிக்கணும். ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ ஒரு வட்டமும் ஒரு டைமும் ஒரு தடவை டிப் பண்ணோன்னா ஃபுல்லாக அடிக்க முடியாது ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி தான் இதை நம்ம பெயிண்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு அவுட்லைனை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஸோ ஒயிட்டையும் டார்க் ஆரஞ்சாக இருந்ததுனால கொஞ்சம் ஒயிட்டும் அதுவும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கேரட் கலருக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு, ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே நான் அடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர். ஸோ உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன லேயர் மாதிரி இருக்கும், நம்ம கேரட்டில் பார்க்கும்போது சின்ன சின்ன லைன் மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த நான் க்ரே கலர் கொடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் ஆரஞ்சோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி தான் அதை நான் கொடுக்குறேன். ஸோ அது பார்க்கும்போது உள்ளே வந்துட்டு அந்த கலர் மட்டும் தனியாக எடுத்து காட்டும் பாருங்கள், லைட்டாக அந்த லேயர் லேயராக வரும் பார்த்திங்களா. ஸோ அதுதான் நான் இப்போ நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா கேரட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரட்டோட லீஃபுக்கு நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஸோ இந்த க்ரீனும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் க்ரீன்றதுனால லைட்டாக அதில் நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட இந்த ஃபேப்ரிக் கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலர். ஸோ எல்லாத்தோடையும் நான் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் ஒன்று தனியாக என்கிட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது அக்ரிலிக் பெயிண்ட் ஆக்சுவலி, அந்த லைட் க்ரீன்றது அக்ரிலிக் பெயிண்ட் நான் வச்சுருந்தேன். ஸோ அதோட அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டை லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ உள்ள லீஃபுக்கு லைட்டாக நான் டேப் மட்டும் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுருக்கேன் பெயிண்ட்டை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே நல்லாவே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அயன் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு பெயிண்ட்டுக்கு மேலே நல்லா அயன் பண்ணிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அயன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒன் டே விட்டுருங்க, விட்டுட்டு மறுநாள் அயன் பண்ணுங்கள். இன்னும் நல்லா லைஃப் இருக்கும் அதுக்கு. ஓகே, ஸோ அது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் வரைகிறேன், பிரிஞ்சால். ஸோ இதே ரெண்டு சைஸ் கத்திரிக்காவை நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்குரிய வயலட் கலர் பெயிண்ட்டு. ஸோ இந்த பிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வரைகிறேன். பீட்ரூட் வரைகிறதுக்கு என்கிட்ட அந்த எக்ஸாக்டாக பீட்ரூட் கலர் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரெட் கலரும் வயலட் கலரும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக அந்த பீட்ரூட்டோட கலர் கரெக்டாக நம்மளுக்கு கிடைச்சிது. அந்த ஒரு டார்க் ரெட்டு, அது ஆக்சுவலி நவாப்பழ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பீட்ரூட்டு. ஸோ அந்த கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ரெட் கலரும் வயலட்டும் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் பீட்ரூட்டுக்கு அவுட்லைன் போட்டுட்டேன். இப்போ என்னென்ன கலர் மிக்ஸ் பண்ணேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வயலட்டும் இந்த ரெட்டும் நான் மிக்ஸ் பண்ணேன். ஓகேவா, ஸோ ரெட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், வயலட் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்து சைடில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி அடிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக கலர் வந்துச்சு இதுக்கு எனக்கு. நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் பாருங்கள். ஸோ அந்த பீட்ரூட் கலருக்கு வரணுன்னா உங்களுக்கு அந்த டயத்தில் அந்த கலர் நம்மளுக்கு அந்த நவாப்பழ கலர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வயலட்டும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இந்த கலர் கிடச்சிருக்கு. பீட்ரூட்டுக்கு பர்ஃபெக்ட் கலர் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு ஒரு பெயிண்ட் பண்ணும்போது உள் பக்கமாக அந்த அட்டை வச்சுருக்கணும், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு பெயிண்ட் வந்துட்டு பட்டுரும். ஓகே, ஸோ பீட்ரூட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக் போடுறேன். ஸோ உள்ள அந்த லைட் லேயர் லேயராக வரும் பார்த்தீங்களா,
ஸோ நான் ஆக்சுவலி என்கிட்ட ஒரே ஒரு டார்க் க்ரீன் மட்டும்தான் இருந்தது. இன்னொரு ஒரு லைட் க்ரீன் பார்த்திங்கன்னா அக்ரிலிக்கில் இருந்தது. அப்புறம் ஒரு ஒயிட்டு, ரொம்ப லைட்டு க்ரீன் வரதுக்காக நான் கொஞ்சம் லெமன் எல்லோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன். லெமன் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த லைட் க்ரீன் வரும். ஸோ மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் ஒரே லைட் க்ரீன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த டார்க் க்ரீன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கிறதுனால தான் லெமன் எல்லோவோடு நான் மிக்ஸ் பண்ணி நான் போட்டேன் க்ரீன் கலரை. ஸோ அவரைக்காய் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு வெஜிடபிள் சுரக்காய். இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு லைட் க்ரீன் தேவைப்பட்டுச்சு. இதில் லெமன் எல்லோ கலரும் டார்க் க்ரீனும் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு லெமன் எல்லோ கலர் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். டார்க் க்ரீன் லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா இந்த கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் வரைகிறேன். லேடிஸ் ஃபிங்கர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் நம்ம கரெக்டாக வந்துட்டோம்னா உள்ளே வந்துட்டு அழகாக ஈஸியாக டக்குன்னு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக லைன் லைனாக இருக்கும் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே. ஸோ அதுக்கு நான் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு அந்த இந்த மாதிரி லைனுக்கு வந்துட்டு ரொம்ப தின்னான ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ப்ரெஷ்ஷோட ஷார்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி ரேடிஷ். இதுக்கு வந்துட்டு இந்த முள்ளங்கி வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் டு க்ரீன் லைட் க்ரீனும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஏன்னா துணியும் ஒயிட் கலர் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக நான் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணேன். டார்க் க்ரீனை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன். ஒரு ட்ராப்பு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டையும் சைடாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடித்தோன்னா உங்களுக்கு அந்த முள்ளங்கியோட எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இதை அடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஒயிட் கலர் க்ளோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முள்ளங்கி கலருக்கு வரும். அதுக்கப்புறம் லைட் லைட்டாக இங்கே லைன் ஒரு பென்சில் வச்சேவும் உள்ள சின்ன சின்ன லைன்ஸ் இந்த மாதிரி லேயர் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒயிட்டும் டார்க் க்ரீனும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு காலிஃப்ளவருக்கும் இதே மாதிரி க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவியோஸ். ஸோ முள்ளங்கி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இது பீன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரை பாலக் ஸ்பீனச் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு அது வந்துட்டு ஒரு வந்துட்டு ஒரு கொத்தாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டு கீரைன்னு சொல்லுவேன். அந்த ஒரு கட்டு இருக்கிற மாதிரி வரைகிறேன். கீழே பேஸ் அந்த ஸ்டெம் வரைகிறேன். ஸோ மேலே வந்துட்டு லீஃபு. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மரம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ உள்பக்கம் லீஃப் தெரிகிற மாதிரி ஒரு கட்டாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா உள்பக்கமாக பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறமா ஒரு டார்க் க்ரீனில் லீஃபுக்கு நடுவில் ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா? லீஃப் கரெக்டாக நடுவில் ஒரு லைன் போட்டு லீஃப் வரைவோம் இல்லையா? அந்த இது இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ உள்ள ஃபுல்லாக அவுட்லைன் எல்லாமே லைட் க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைனும் அந்த உள்பக்கமாக வர அந்த லீஃபோட டிசைனும் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம லீஃபுக்கு ஒரு லைன் வரைவோம் இல்லையா? அது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் ஜஸ்ட்டு வெளி அந்த அவுட் சைட் லுக் வந்துட்டு எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி. இப்போது அந்த கீரை கட்டு தானே, அந்த கீரை கட்டு ஒரு கயிறு வச்சு கட்டியிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு ப்ரௌன் கலரில் நான் எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு
கயிறு வச்சு கட்டுற மாதிரி. ஸோ அந்த லேயர் லேயராக பிளாக் கலரில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கயிறு மாதிரி தெரிகிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வரைகிறேன், கேபேஜ், ஸோ எல்லாமே நம்ம கையிலேயே பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையிலேயே பண்ணி கொடுக்குறதுல எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எதுவுமே நான் வரையலை, எல்லாமே சிம்பிளாக வரைஞ்சது தான் எல்லாமே. ஸோ ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் வரைஞ்சிருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கேபேஜுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்தாச்சு, உள் பக்கமாக ஜஸ்ட் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு லைன்ஸ் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நான் ஒரு டார்க் க்ரீனில் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த அவுட்லைன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு ரொம்ப தின்னாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும். அந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், ஓகேங்களா. அடுத்து வேறு ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கிறேன், இப்போ லைட் க்ரீன் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த லைட் க்ரீன் நான் இந்த ஒரே ஒரு டார்க் க்ரீன் மட்டும்தான் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த லைட் க்ரீன் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணேன்னா லெமன் எல்லோ கலரும் டார்க் க்ரீனும், லெமன் எல்லோ கலர் வந்துட்டு அதிகமாக எடுத்திங்கன்னா டார்க் க்ரீன் வந்துட்டு ஒரு பங்கு மட்டும் லெமன் எல்லோ ஒரு ரெண்டு பங்கு எடுத்திங்கன்னா டார்க் க்ரீன் ஒரு பங்கு இல்லை ஒரு ட்ராப் கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இந்த கலர் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக அந்த முட்டைக்கோஸ்க்குள்ளே ஒரு லேயர் லேயராக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக அந்த எஃபெக்ட்டுக்காக லைட் லைட்டாக அப்படி டார்க் க்ரீனில் உள்ள ஒரு லைன் போடு, சும்மா சும்மா அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயேவும் ஒயிட் கலர் நான் திரும்பவும் மிக்ஸ் பண்ணுறேன், ஒயிட் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அது உள்ளேயே ஜெல் ஆகிற மாதிரி ஒரு ஒயிட் க்ளோ தெரிகிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கேபேஜோட எஃபெக்ட் கிடைக்கும் கண்டிப்பாக, லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் சூப்பராக ரெடி ஆயிரு, அந்த டிசைன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக காலிஃப்ளவர் வரைகிறேன். ஸோ காலிஃப்ளவருக்கு லைட்டாக இந்த மாதிரி இப்படி வளைச்சி வளைச்சி போட்டுக்கோங்க, ஒரு பூ டிசைன் போடுற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை மட்டும் நான் வரைகிறேன். அடுத்து அதை சுற்றி லீஃப் இருக்கிற மாதிரி வரைகிறேன், சுற்றி சுற்றி அங்கங்கே லீஃப், அந்த லீஃபுக்கு நடுவில் தானே அந்த காலிஃப்ளவர் இருக்கும் அது மாதிரி வரைகிறேன். ஓகே, ஸோ எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போது இதுக்கும் நான் அந்த டார்க் க்ரீனில் அவுட்லைன்ஸ் கொடுத்துடலாம், கொடுத்துட்டேன். இப்போது அதே மாதிரி அந்த லீஃபுக்கு மட்டும் லைட் க்ரீன், அதாவது லெமன் எல்லோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்த லைட் க்ரீன், ஓகே. இந்த மாதிரி லீஃபுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி முள்ளங்கிக்கு நான் மிக்ஸ் பண்ண அதே கலர் தான் இப்போது இந்த காலிஃப்ளவருக்கும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் முள்ளங்கிக்கு அது காலிஃப்ளவருக்கு அதே மாதிரி கலர் ஒயிட்டும் டார்க் க்ரீனும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உள் பக்கமாக ஒரு லைட் க்ரீனில் திரும்பவும் ஒரு பூ பூவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட் லைட்டாக உள்ளே வரைஞ்சி விட்டுக்கோங்க, அந்த பூ இருக்கிற மாதிரி தெரியணும் அதுக்காக, ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே அப்படியே அந்த பூ பூவாக இருக்கிற மாதிரி அந்த உள் பக்கமாக லைட் க்ரீனில் நம்ம வரைஞ்சிட்டோன்னா நல்லா தெரியும். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வரைஞ்சிட்டேன், வரைஞ்சி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா அயன் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அயன் பண்ணிட்டோன்னா இது பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு பெயிண்ட்டு போகவே போகாது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஷுவராக சொல்கிறேன், பெயிண்ட்டு போகாது. நல்லா அயன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி செஞ்சு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி எல்லாமே நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ அயன் பண்ணோன்னா இதுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.